ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பாட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்காலில் போகலாம் சர்மத்திற்கு தேவையான தூக்கம் என்னவென்று விரிவாக பார்க்கலாம் பிஸியான வேலையின் காரணமாக இரவு வீட்டிற்கு லேட்டாக வருவது பலருக்கு சகஜம் இது உங்கள் அழகிற்கும் இது உங்கள் சர்மத்திற்கும் குந்தலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எவ்வளவு பணி இருந்தாலும் மறுநாள் காலை ஃப்ரெஷ் ஆக கண்விழிக்கும் வழிகளை ஒரு ஆய்வு விவரிக்கிறது நட்சத்திரங்களின் அழகு ரகசியங்களில் இதுவும் ஒன்று அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இரவு பத்து மணிக்குள் படுக்கச் சென்று விடுவார்கள் அழகு கலை துறையில் இருப்பவர்கள் இதை நிச்சயம் கடைப்பிடிப்பார்கள் ஆனால் சீக்கிரம் தூங்குவது மட்டுமே முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு நேரம் நன்றாக தூங்குகிறீர்கள் டின்னருக்கு சாப்பிட்ட உணவு இரவில் பயன்படுத்தும் அழகு சதன பொருட்கள் உள்ளிட்ட அம்சங்களும் கூட தூக்கத்தை தீர்மானிக்கும் போதிய தூக்கம் இல்லாதது உடலை பாதிக்கும் அதனால் கார்டிசல் அதிகம் சுரக்கும் இது உங்கள் திசுக்களின் கொலாஜியனை உடைக்கிறது சர்மம் உறுதியாகவும் மென்மையாகவும் இருக்க கொலாஜன் அவசியம் கண்களை சுற்றி உள்ள வளையங்களைப் போல சர்மம் உலர்வடைந்து கண்களை சுற்றி உள்ள வளையம் மேலும் வலுவாகி சர்மம் மேலும் மங்களாக காட்சியளிக்கும் என்கிறார்கள் டாக்டர்கள் சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்படும் பெண்கள் சர்மத்தில் இருந்து அதிக நீரையும் இழக்கிறார்கள் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்களும் அதிகமாகி சர்மத்தின் வெளிப்பகுதியையும் உள்பகுதியையும் பாதிக்கும் மேலும் தூக்கமின்மை சிறப்பிக்கலின் சமநிலையை குறைத்து பிக்மெண்டேஷன் సర్మపా வயதாகுவதை ஆரம்ப அறிகுறிகளாக உண்டாக்குகிறது என்கிறார்கள் வாசனை திரவிய வல்லுநர்கள் ஐந்து மணி நேரம் அல்லது அதற்கு குறைவாக தூங்குவது தீரா பாதிப்பை ஏற்படுத்தி வயதேறிய தன்மையை உண்டாக்கும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் சரியானது எட்டு மணி நேரம் தூக்கம் ஓய்வு உங்கள் உடலின் தன்மையை சீராக்கும் அது முந்தைய நாளின் களைப்பை போக்குகிறது உணவு ஏற்கனவே ஜிரணமாகி இருக்கும் போது நீங்கள் ரிலாக்ஸாக உணர்ந்து உங்கள் மூளை உள்ளிட்ட செயல்பாடுகள் சுவிட்ச் செய்யப்பட்டு தூக்கம் இயல்பாக வருகிறது அது நீங்கள் கண்விழிக்கும் புது சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு ஆற்றலோடு உணர்வீர்கள் இரவில் நாம் தூங்கும் பொழுது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிட்களாக விளங்கும் ஹார்மோன்கள் உடலில் உற்பத்தியாகுகிறது இந்த ஹார்மோன்கள் சர்மம் மற்றும் உடலில் உள்ள நெச்சுக்களை நீக்குகிறது மன அழுத்தத்தை உண்டாக்கி சர்ம நலனையும் பாதிக்கிறது என்கிறார்கள் சர்ம நல நிபுணர்கள் மிதமான டின்னர் சாப்பிட்டு கம்ப்யூட்டர் திரையை வெறிப்பதற்கு பதில் புத்தகம் படிக்க முயற்சி செய்யலாம் முடிந்தால் இருபது நிமிடம் நடந்துவிட்டு குளித்துவிட்டு படுக்கை செல்லலாம் இது உங்கள் ரத்த ஊட்டத்தை சீராக்கி சர்ம தொழாய்களை திறந்து அவற்றை சுத்தப்படுத்தும் படுக்கை விழுவதற்கு முன்பு மேக்கப்பை சுத்தம் செய்து தலைமுதல் கால்வரை நன்றாக செய்யவும் ஏனென்றால் உடலின் சயன நிலை காரணமாக இரவில் சர்மத்தின் இயக்கம் அதிகரித்து பகலை விட கூடுதலான கிரீம்கள் குறைந்த உடல் இயக்கத்துடன் நல்ல ஓய்வு கிடைக்கும் வகையில் இரவு சாப்பாடு மிதமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் டாக்டர்கள் மாவுச்சத்து குறைந்த கொழுப்பு இல்லாத உணவை சாப்பிட வேண்டும் இதன் மூலம் காலையில் மந்தமான வயிற்றுடன் கண் விழிப்பதை தவிர்க்கலாம் கிவிவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க